இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானா 10 ஆண்ட்ராய்டு நிறுத்து ஒவ்வொரு வாரமும் கேமிங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணுற. ஒவ்வொரு கேமிங் வீடியோக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பொதுவாக சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு முதல்ல பதிலை சொல்லு. என்ன கமெண்ட்ஸு? நீ ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் வச்சுருக்க, இதை வச்சு லேப்டாப்லேயும் டிவிலையும் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி விளாண்டுருவ, ஆனால் இது இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நீ கேட்டங்கிறதுக்காக கிடையாது, ஆடியன்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக மூணு மெத்தட் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தட் உங்கள் மொபைலை ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்காக உங்கள் லேப்டாப் மற்றும் பிசிக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மூணாவது மெத்தட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்காக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவிக்கோ இல்லை ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்க்கோ எப்படி கனெக்ட் பண்ணி கேம் விளாடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போட சொன்னேன். மறக்காமல் எனக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி எப்படி வைஃபை மூலிமா உங்கள் லேப்டாப் பிசியில் ஒயர்லெஸ்ஸாக கேம் விளாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு மெத்தடோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த பர்டிகுலர் வெப்சைட் போயிட்டு DroidJoy அப்படின்ற பிசி லேப்டாப் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டவுன்லோடில் போயிட்டு உங்களுக்கு விண்டோஸ் 7-ஆ 8-ஆ 34-bit-ஆ 64-bit-ஆ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிவைஸில் ப்ளூடூத் இல்லை அப்படின்னு சொல்லி நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேலே ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக உங்கள் மொபைல்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய லேப்டாப்பாக இருந்தாலும் சிஸ்டமாக இருந்தாலும் சேம் வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா DroidJoy-ஓட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன சர்வர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் வந்து காட்டும். இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சேவான சர்வரை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலும் உங்கள் லேப்டாப்பும் வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய பிசி இல்ல லேப்டாப்ல ப்ளூடூத் இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைல் அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போகிறப்போ மேலே கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணுறப்போ இங்கே கனெக்ஷன் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிஃபால்ட்டாக இந்த கனெக்ஷன் டைப் வைஃபைல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளூடூத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூடூத் ஆப்ஷனை டேப் பண்ணுறப்ப கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். என்டர் மேனுவலி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இதுல கண்டிப்பா மேலே மேக் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மேக் அட்ரஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்ல ப்ளூடூத் இருந்தா மட்டும் மேலே பிடி மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த கோடை எப்படி கொடுத்துருக்காங்களோ டெக்ஸ்ட் நம்பர்ஸ் கோலன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த மேக் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க. கீழே சர்வர் நேம்னு இருக்கும், அது நம்மளோட ஆப்ஷன் தான். எந்த நேம் வேணா நீங்க சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மொபைல்ல ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேவ் பண்ண அந்த மேக் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேப்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக பேர் ஆகிடும். லேப்டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 4 கேம்பேட் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது 4 மொபைலில் நீங்கள் கண்ட்ரோலாக தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கேமிங் கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்களே நிறைய டிஃபால்ட்டான கேம்பேடை வந்து கொடுத்துருப்பாங்க. ரேசிங்க்கு தனியாக, ஷூட்டருக்கு தனியாக, ஜம்பிங் கேமுக்கு தனியா, இந்த மாதிரி நிறைய கேம்க்கு ஆப்ஷன். எக்ஸாம்பிள், நான் ரேசிங் கேம் விளையாட போறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாய்ஸ்டிக் வந்து நான் சூஸ் பண்றேன். இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி எந்த ரேசிங் கேம் வேணாலும் உங்க லேப்டாப் மற்றும் பிசியில வந்து விளையாட முடியும். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக NFS மோஸ்ட் வாண்டட் இந்த பர்டிகுலர் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் விளையாண்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 கண்ட்ரோல்ஸ் கூட நீங்கள் 4 மொபைலில் கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். நீங்கள் லேப்டாப் 2GB 3GB ரேமில் வச்சுருக்கலாம். அதில் நீங்கள் மொபைலில் விளையாடக்கூடிய பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்கள் லேப்டாப்பில் மவுஸ் கீபோர்டு யூஸ் பண்ணியோ இல்லை ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணியோ
ரொம்பவே ஃப்ளூயிடாக விளாட்ணும் அப்படின்னா எல்டி பிளேயர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி விளாண்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேலை செய்யலாம். அப்போ நிறைய பேர் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். ரெண்டாவது மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரிமோட் அப்படின்ற அப்ளிகேஷன் உங்கள் லேப்டாப் மற்றும் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதையும் நீங்கள் ப்ளூடூத் இல்லை ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒய்ஃபைல டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதே பிசி ரிமோட் அப்ளிகேஷன் நம்ம மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னோட டெஸ்க்டாப் வந்து காட்டுது, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோடனே கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு நம்மளோட மொபைலும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேப்டாப் பிசியும் Wi-Fi மூலமா கனெக்ட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பல ஆப்ஷனுக்கு நீங்க பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல வயர்லெஸ் மவுஸா உங்க பிசி லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா வந்து பயன்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயர் கண்ட்ரோல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ வந்து என்னோட லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவை நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் சேஞ்ச் பண்றதுக்கும், வீடியோ பிளே பாஸ் பண்றதுக்கும், வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கும், வால்யூம் மியூட் பண்றது, இந்த மாதிரி மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வயர்லெஸ் உங்க மொபைல் மூலமாவே உங்க பிசி லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கேம்க்கான கண்ட்ரோல் தான் வேணும் அப்படின்னா கீழே லேஅவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்றப்ப என்னென்ன கேம்க்கான சப்போர்ட்டான டிஃபால்ட் ஜாய்ஸ்டிக் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோல் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணோடனே நம்மளோட மொபைல்ல லேண்ட்ஸ்கேப் மோட்ல எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோல் வந்துருச்சு. இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியும் நான் சில கேம்ஸ் வந்து பிளே பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் மூலமாவும் உங்க பிசி லேப்டாப்ப இப்ப நம்ம பார்த்த எல்லா மெத்தட்லயும் வயர்லெஸ்ஸா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ யூஸ் பண்ண இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை டிவியில் போட்டால் டிவியில் வேலை செய்யுமா? அப்படி கிடையாது, டிவிக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறோம். உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை டிவி பாக்ஸில் மொபைலில் ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் கொடுக்குற ஏபிகே ஃபைலை உங்கள் டிவியில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ உங்களால் டைரெக்டாக அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியலனா அதை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி உங்கள் டிவியில் வந்து பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கேம்பேட். இதை டிவியில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக டிவியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் டிவியோட செட்டிங்ஸ் வந்து போய்க்கோங்க. இதில் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, இதுல கீபோர்ட் ஆப்ஷன் போயிட்டு மேனேஜ் கீபோர்ட் அப்படின்றத போங்க. நார்மலா இதுல ஆண்ட்ராய்டு கீபோர்ட் தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்புக்கு அப்புறம் இங்க ப்ளூடூத் கீபேட் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் வந்தீங்க அப்படின்னா இங்க கரண்ட் கீபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுலயும் ப்ளூடூத் கேம் பேடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டிவியில செட்டிங்ஸ்ல ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் போயிட்டு ப்ளூடூத் ஆப்ஷன்ல நம்ம மொபைல வந்து ப்ளூடூத் வழியா பேர் பண்ணும், இங்க பேர் நியூ டிவைஸ் அப்படின்னு கொடுத்த என்னோட மொபைலையும் இந்த டிவியும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வழியா பேர் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்துருங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ப்ளூடூத் கேம் பேடை டிவியில ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல கேமிங் கண்ட்ரோலர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மொபைல் இந்த ப்ளூடூத் கேமிங் கண்ட்ரோலரோட ஏபிகே ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்றப்ப இங்க கனெக்ட் டு கேம் டிஸ்ப்ளே அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க, அதுல நிறைய ப்ளூடூத் டிவைஸ் வந்து காட்டும். கீழ ஸ்க்ரால் பண்ணி உங்க டிவியோட நேம் என்ன அப்படிங்கறத கரெக்ட்டா சூஸ் பண்ணீங்கனா இங்க ப்ளே அப்படின ஒரு ஆப்ஷன் உங்க மொபைல்ல வந்துரும். அத கிளிக் பண்ணோனே நம்ம மொபைலும் ஆண்ட்ராய்டு டிவியும் வந்து பாத்தீங்கனா ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆயிடும். உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படினா உங்க மொபைலோட டாப்ல ப்ளூடூத் கனெக்டட் அப்படிங்கற மெசேஜ் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் டிவியில் இந்த ஆப் ஓப்பன்லேயே இருக்கப்ப மெனு பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வந்துருங்க. இதில் உங்கள் டிவியில் பிளே ஸ்டோரில் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் ஆகக்கூடிய கேம்ஸ் மட்டும்தான் இந்த கேம் பேடில் சப்போர்ட் ஆகும். என்னென்ன கேம்ஸ் ஜாய்ஸ்டிக்கில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேம் லிஸ்ட்டை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒரே ஒரு ஸ்கேட்டிங் கேம் மட்டும் உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்டு டிவிலையும் உங்கள் மொபைலில் ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்காக நீங்கள் பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்னப்பா எல்லா சந்தேகமும் கிளியரா? சூப்பர், இனிமே நான் மொபைல யூஸ் பண்ணியே டிவியில ஒயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணி விளையாடுவேனே. நீங்களும் உங்களுக்கு இந்த மூணு மெத்தட்ல எந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.